ஏ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ரொமான்ஸு, காமெடி இது எல்லாமே கலந்த மாதிரி ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க, ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வேனை தான் காட்டுறாங்க. ஸோ அந்த வேனுக்குள்ளே ஒரு நாலு பாப்புலரான கே பாப் சிங்கர்ஸ் இருக்காங்க. இவங்க நாலு பேருமே இப்போ வேற ஒரு வீட்டுக்கு குடி போக போகிறாங்க போல, அதனால இப்போ யாருக்குமே தெரியாமல் அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. அப்படியே மூஞ்சில் மாஸ்க்லாம் போட்டுட்டு. ஸோ இந்த சேம் டைமில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் நம்ம படத்துடைய ஹீரோயினை காட்டுறாங்க. இவளை பத்தி சொல்லணும்னா இவர் ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு பர்சன். திடீர்னு இவளுக்கு ஒரு மாதிரி வெக்கம் வந்துடும், அப்படியே ஒரு மாதிரி பிளஷ் ஆயிட்டு அவளோட கண்ணம்லாம் செவக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இவ எமோஷனலா ரொம்பவே வீக்கான ஒரு ஆளு. சோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கடைக்கு தான் வந்திருக்கா பேட் வாங்குறதுக்காக. அந்த நேரத்துல கூட அவ ஒரு மாதிரி அதை கேட்கறதுக்கே கொஞ்சம் ஷையா ஃபீல் பண்ணிட்டு இருப்பா, அதனால பாத்தீங்கன்னா அவளோட கண்ணம்லாம் ஒரு மாதிரி பிளஷ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த கடைக்கு ஒரு குடிகாரன் வர வர மாதிரி தெரியுது. உடனே பாத்தீங்கன்னா இவ அந்த பேடை வாங்கின உடனே அடிச்சு புடிச்சு அங்கிருந்து ஓடி போயிடுறா. சோ இந்த மாதிரி இவ வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது இவளுக்கு பின்னாடிதான் அந்த பாப்புலரான சிங்கர்ஸ் இருக்கானுங்கல்ல, அவனுக்கு நாலு பேருமே நடந்து வந்துட்டு இருக்கானுங்க அவங்களோட ரெண்டல் ஹவுஸுக்கு தங்கறதுக்காக. சோ எதனால மாஸ்க் கேப் எல்லாம் போட்டு சமையா ஃபேஸ கவர் பண்ணிருக்கானுங்கன்னா இவங்களோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க யாருமே இவங்களை பார்த்து தொல்லை பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்படி யாருக்குமே தெரியாத மாதிரி அப்படியே மூஞ்ச மறைச்சிட்டு போயிட்டு இருக்கானுங்க. சோ இவனுங்க நாலு பேரையுமே பார்த்து நம்ம ஹீரோயின் வேற தப்பா புரிஞ்சுக்கிறா. ஐயோ இந்த படத்தெல்லாம் வர மாதிரி சீரியல் கில்லர்ஸா இருப்பானுங்களா இவனுங்க நாலு பேரும், நம்மளை கடத்திட்டு போயிருவானுங்களா, குறுகுறா வெட்டிடுவானுங்களா, ஐயோ அந்த மாதிரி எதுவுமே நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு ஓட ஆரம்பிக்கலான்னு பார்க்கும்போது அங்க இருக்க ஒரு வாழைப்பழ தோல் வலிக்கு அப்படியே விழுந்துடுறா. அப்போ இவ கையில பேட் வச்சிருப்பாள்ல, அதுவும் பின்னாடி அவங்க கிட்ட போய் விழுந்துரும். சோ இதை பார்த்துட்டு இவனுங்களும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேடை கையில எடுத்துட்டு அப்படியே வருவானுங்க. ஆனா இவ என்ன நினைச்சுக்கிட்டா இவனுங்க வந்து கொலகார பசங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஐயோ இப்படியே விடுங்கடா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனே பதறி அடிச்சுட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறா. இவனுங்களுக்குனா ஒண்ணுமே புரியல, என்னடா இது நம்ம ஹெல்ப் பண்றதுக்கு தானே வந்தோம், இவன் ஏன் அப்படி ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவ எப்படியோ அடிச்சு பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டான். அப்ப அந்த இடத்துல அவளோட பிரதர் வந்து ஒரு விஷயத்த சொல்றான், இந்த மாதிரி நம்ம வீட்டு பக்கத்துல சில அழகான பசங்க எல்லாருமே குடி வர போறானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இதை கேட்டு இவ ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி கூட அவங்க எல்லாருமே சேர்ந்து இவகிட்ட ப்ரொபோஸ் பண்ற மாதிரி அப்படி கனவுல எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் அடுத்த நாள் இவ எந்திரிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உடனே போயிட்டு ஏதாவது ஆர்டிகல் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பாக்குறான். ஏன்னா நாலு திருட்டு பசங்க நேத்து இவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்ததா இவன் நினைச்சிருப்பாள்ல அந்த சிங்கர்ஸ்ன்னு தெரியாம. சோ அவனுங்க ஏதாவது நேத்து வேலையை காட்டிருப்பானுங்களா, எனக்கு பதிலா வேற ஏதாவது ஒரு பொண்ணை கடத்திட்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி செக் பண்ணி பாத்துட்டு இருக்கா. ஆனா இவன் நினைக்கிற மாதிரி எந்தவித ஆர்டிகலுமே அதுல வரல. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவளும் சாப்பிட போவா. இப்போ இந்த வீட்டுல இவளோட அம்மா அதுக்கப்புறம் பிரதர் மட்டும் தான் இருக்காங்க, இவளுக்கு அப்பா கிடையாது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் கிட்ட அவளோட அம்மா ஒரு வேலை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஓனர் வந்து பக்கத்து வீட்டுல ஒரு நாலு பசங்க குடி வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கடி, அதனால நீ இந்த கார்டு அவங்க கிட்ட கொடுத்துரு, இதை கொடுக்க சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு கார்டை கொடுக்குறாங்க. உடனே இவளுக்குன்னா செம்ம சந்தோஷம், சரி சரி அந்த நாலு பேர் கண்டிப்பா அழகா தான் இருப்பாங்க, நம்ம யாராவது ஒருத்தங்களையாவது கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவ பயங்கரமா டிப் டாப்பா ட்ரெஸ் எல்லாம் பண்ணி மேக்கப் எல்லாம் பண்ணி அப்படியே அந்த கார்டை எடுத்துட்டு போய் கொடுக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கார்டை வாங்குறதுக்காக ரெண்டு பசங்க இவளோட வீட்டுக்கே வராங்க. ஆனா இவ நினைச்ச அளவுக்கு அந்த பசங்க இல்ல, ஐயோ இவனுக்கு தான் இவ்வளவு சீன் போட்டேன் நானு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினோட பிரச்சனையே இதுதான், அவளுக்கு ஒரு அழகான பையனா பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஆசை. சோ அதுக்காகவே நிறைய பிளைண்ட் டேட் எல்லாம் போயிருப்பான். ஆனா இவன் நினைச்ச மாதிரி யாருமே அந்த அளவுக்கு இருந்திருக்க மாட்டாங்க, இன்னும் நல்ல அழகான ஒரு பையனா வேணும் அப்படின்ற மாதிரி இவன் நினைச்சிட்டு இருக்கும்போது ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஒரு பையனை பார்த்திருப்பான். ஆனா அந்த பையன்கிட்ட போய் டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கூட அவனை பார்த்தாலே இவளுக்கு ஒரு மாதிரி வெக்கம் வர ஆரம்பிச்சிடும். அப்படியே கண்ணம்லாம் பிளஷிங்ல தக்காளி பழம் மாதிரி சவுந்து போயிடும். அதனாலதான் அழகா இருக்கிற பசங்களை டேட்டிங் பண்ணலாம்னு பார்த்தாலும் இவளால அது முடியல. சோ இப்ப அடுத்து ஒரு நாள் நம்ம ஹீரோயின் வீட்டுல இருக்கும்போது அவளோட பிரதரும் இருப்பான். அவன் வந்துட்டு ஜன்னல் வெளியே அங்க பக்கத்து வீட்டு பசங்க எல்லாம் பாக்குறான். அதான் அந்த சிங்கர்ஸை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டான். ஏய் என்னடி நீ ஏதோ அந்த பக்கத்து வீட்டுக்காரனுங்க அழகா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா, பயங்கரமா இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லும் போது, டேய் சும்மா போய் சொல்லாதரா, நான் தான் நேத்து பார்த்தேன்னு சொன்னேன்ல, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பயங்கரமா எல்லாம் இல்ல அவனுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இவ பேசிட்டு இருக்கா, இவளோட பிரதர் சொல்றத நம்பாம. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவ ஒரு நாள் அவளோட அம்மா வந்து பக்கத்து வீட்டு பசங்களுக்கு போயிட்டு நீ சாப்பாடு கொடுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பொட்டனத்தை கொடுத்துருப்பாங்க. இவளும் போயிட்டு அதை கொடுக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அந்த வீட்டுல இருக்கக்கூடிய சிங்கர்ஸா மறுபடியும் நம்ம ஒரு டைம் தெளிவா பாக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவனுக்கு யாருமே காணும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பலான்னு பாக்கும்போது அங்க வந்து சில ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கும், அதை எடுத்து சாப்பிட்டுட்டு அவ ஃப்ரிட்ஜ்ல இருந்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருப்பா. கரெக்டா போன் பார்த்தா அந்த நாலு சிங்கர்ஸுமே அந்த இடத்துக்கு வரானுங்க. பாத்துட்டு இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டா. ஆக்சுவலா இந்த சிங்கர்ஸோட கேங் குரூப் நேம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எக்ஸ்ஓ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலா இந்த பேண்டோட ஒரு தீவிரமான ஃபேன் தான் நம்ம ஹீரோயின். அப்படி இருக்கும்போது அவங்களே இப்ப முன்னாடி வந்து நிக்கும் போது இவளுக்கு ஒரு செகண்ட் என்ன பண்றதுன்னே தெரியல, குடிச்சிட்டு இருந்த தண்ணியை அப்படியே அங்க இருந்து ஒருத்தனோட மூஞ்சிலே துப்பிட்டா. சோ ஆக்சுவலா இப்பதான் நமக்கு ஒரு பிளாஷ்பேக்கே காட்டுறாங்க. அது என்னன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த டவுட் வந்திருக்கும், ஆக்சுவலா இவ்வளவு பிரபலமா இருக்கக்கூடிய இந்த நாலு பேரும் எதுக்காக இந்த மாதிரி ஒரு சாதாரண வீட்டுல வந்து தங்குறாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலா இவங்க இதுக்கு முன்னாடி தங்கியிருந்த இடத்துல நிறைய ஃபேன்ஸோட தொல்லை, அதுக்கப்புறம் நிறைய பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸோட தொல்லை, அதனாலதான் யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல போய் நம்ம வாழலாம் அப்படின்ட்டு இவங்க நாலு பேருமே இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து வாடகை வீடு கிடையாது. இந்த நாலு சிங்கர்ஸ்ல சான் அப்படின்ற ஒருத்தர் இருக்கான், அவனோட தாத்தாவோட
சொத்து தான் இது. ஸோ அதனால தான் யாரோட தொலையும் இங்கே போனால் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நாலு பேருமே இங்கே வந்திருக்கானுங்க. ஸோ வந்துட்டு நைட் ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு அப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவங்க எந்திரிச்சிருப்பானுங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம ஹீரோயினும் சாப்பாடு கொண்டு வரேன் அப்படின்ற பேரில் இங்கே வந்து அதை வச்சுட்டு ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு இப்போ மூஞ்சில தண்ணியையும் தெளிச்சிருப்பா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மற்ற மூணு சிங்கர்ஸும் அவனோட ஃபேஸை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. உடனே இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அங்கிருந்து ஓடி போயிட்டா, ஏன்னா அவளுக்கு பிளஷ் ஆகிட்டு அப்படியே மூஞ்செல்லாம் செவக்க ஆரம்பிச்சிருச்சு. அவள் போனதுக்கப்புறம் இவங்க மூணு பேரும் ஒரு மாதிரி குழப்பத்தில் இருப்பாங்க. அவள் யாரு, எதுக்காக இங்கே வந்தா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க இந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கா, அதே சமயம் வருத்தத்துலையும் இருக்கா. ஏன்னா அவளுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான அந்த எக்ஸோ குரூப் இப்போ பக்கத்து வீட்டில் தங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் ஒருத்தனோட மூஞ்சில் நான் காரி துப்பிட்டேனே, இப்போ என்ன பண்ணுறது, இதுக்கப்புறம் எப்படி நான் போய் அவங்களை ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பா, அவளுக்கும் கால் பண்ணி, ஏ இந்த மாதிரி அந்த எக்ஸோ சிங்கர்ஸ் இருக்காங்களா, அவனுக்கு நாலு பேருமே என்னோட வீட்டில் தாண்டி இருக்காங்க, சி என் பக்கத்து வீட்டில் இருக்காங்கடி, நீ உடனே வா வந்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவளும் உடனே வரா. இவங்க ரெண்டு பேருமே அந்த பைனாகுலர் வழியாக அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினோட அம்மா வந்துட்டு, ஏய் ரொம்ப லேட் ஆயிடுச்சு நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்ட் அங்கிருந்து அடிச்சு துரத்திடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் மட்டுமே தனியாக சைட் அடிச்சுட்டு இருப்பா. அந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா, இவங்க இந்த இடத்துல இருக்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும், அதுவும் இல்லாமல் என் பக்கத்து வீட்டிலே வேற இருக்காங்க. ஸோ நான் எப்பெல்லாம் நினைக்கிறனோ அப்பெல்லாம் அவங்கள பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவள் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த சிங்கர்ஸ்க்கு அந்த விஷயம் தெரியுது. உடனே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்கர்ட்டை மூடிடுறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கண் முழிக்கிறா. அப்போ அவளை யாரோ ஒருத்தங்க வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி தெரியுது. அது வேறு யாரும் கிடையாது, அந்த சான்ற ஒருத்தர் இருக்கான்ல அந்த குரூப்பில், அவன் தான் வந்து அட்டாக் பண்ணுறான். உடனே இவளும் பயந்து எந்திரிக்கிறா. அப்போ தான் அவளுக்கே தெரியுது இது எல்லாமே கனவு அப்படின்ட்டு. இப்போ அடுத்த நாள் காலையில் இந்த சிங்கர்ஸ் நாலு பேருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்படியே சில விஷயங்களை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, நம்ம ஹீரோயின் வந்து இப்போ இவங்க இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டால, ஸோ அவள் வந்து நம்ம இருக்கிற விஷயத்த வேறு யார்ட்டையாவது சொல்லிட்டானா ப்ரெஸ் கிட்ட, ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இருந்த இடத்துல இருந்தே ப்ரெஸ் கிட்டையும் அப்புறம் நம்மளோட ஃபேன்ஸ் கிட்டையும் மாட்டிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஓடி வந்தோம், இப்போ இங்கே வந்து அதே மாதிரி ஆயிருமோ அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு அவளோட அம்மா சில ஆர்டர்லாம் கொடுக்குறாங்க. அது என்னன்னா, அந்த பசங்களோட வீட்டை போய் நீ தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவளுக்குன்னா அதை நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது. அட் த சேம் டைமில் நம்ம எப்படி அவங்களோட வீட்டுக்குள்ளே போகிறது, இதுக்கு முன்னாடி நம்ம போனப்பயே கொஞ்சம் அசிங்கப்படுத்திட்டு வந்துட்டோம், ஸோ மறுபடியும் நான் உள்ளே போனேன்னா அவங்க கண்டிப்பாக என் மேலே கோவப்படுவாங்க, அதனால அவங்க இல்லாத நேரமாக போயிட்டு நான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆகிட்டு அப்படியே ஒரு வேலைக்காரி மாதிரியே போயிட்டு உள்ளே எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பா. அந்த நேரத்தில் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மாஸ்க் காஞ்சிக்கிட்டு இருக்கும். அதை பார்க்கும்போது அவளுக்கு சில விஷயங்களே தெரியுது. அது என்னன்னா, ஓ அப்படின்னா அன்னைக்கு நைட் எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தது இவங்க தானா, நான் தான் ஏதோ சீரியல் கில்லர் அப்படின்னு நினச்சி பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு இன்னொரு ரூமுக்குள்ளே போவா. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டார் இருக்கும். நல்லா இருக்குது இந்த ரூம், நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு கரப்பான் பூச்சி ஓடிட்டு இருக்கும். அதை பிடிக்கிறதுக்காக இவ ட்ரை பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையுமே கீழே தள்ளி விட்டுறான். அப்போது அந்த சார் இருக்கான்ல அவன் அந்த இடத்துக்கு வந்து, என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, உன்னெல்லாம் யார் உள்ள விட்டது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டி விட்டு அவளை வெளியே துரத்தி விட்டுறான். இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கேங்லேயே டியோ அப்படின்ற ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து வெளியில் நம்ம ஹீரோயின் சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே அவளுக்கு ஆறுதல் சொல்லலான்னு சொல்லி அவளோட சின்ன மேலே தூக்குவான் பாருங்க. உடனே அவளுக்குன்னா வெக்கமாகி போயிடுச்சு. ஸோ அந்த நேரத்தில் நம்ம சார் இருக்கான்ல அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அவளோட மொபைலை உள்ளேயே விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து கொடுக்கறதுக்காக வருவான். அப்போ இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே சைலண்டாக பேசாமல் இருப்பான். ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சாவோட ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம சாவுக்கு இந்த இசையை பற்றி எல்லாமே கற்றுக் கொடுத்தது அவனோட தாத்தா தான். கண்டிப்பாக நீ ஒரு நாள் ஒரு பெரிய ஸ்டாராக வருவடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செயினை போட்டு விட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் பெரியவன் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு மியூசிக் பேண்டில் சேர்ந்து பயங்கரமாக பாட்டெல்லாம் பாடி மியூசிக்லாம் ப்ளே பண்ண கற்றுக்கிட்டு இருந்திருப்பான். ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு கான்செர்ட்டில் இருக்கும்போது இவனோட தாத்தா போட்டுவிட்டு அந்த செயின் பார்த்தீங்கன்னா அந்து போயிருக்கும். அப்போன்னு பார்த்து தான் இவனோட தாத்தாவும் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இவனோட தாத்தா போட்ட செயின் எப்போ அந்துச்சோ அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு நிறைய கெட்டதே தான் நடக்கும். இவனோட தாத்தா இறந்து போயிட்டாரு, அதுக்கப்புறம் இவனோட கேங்கை பற்றி ரொம்பவே மோசமாக கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஆன்லைனில். அது மட்டும் இல்லாமல் இவனால் சின்ன டான்ஸ் ஸ்டெப்பை கூட கரெக்டாக போட முடியாது, ரொம்ப வீக் ஆகிட்டான். அடிக்கடி பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒரு மாதிரி உடம்பு வலி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே இதுக்கப்புறம் தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவனோட தாத்தா இவங்ககிட்ட போட்ட மாதிரியே ஒரு செயினை அவரும் வச்சிருந்திருப்பாரு அவரோட வீட்டில். ஸோ அதனால தான் இப்போ அதை எப்படியாவது கண்டுபிடிச்சி எடுக்கணும், அப்போ தான் எனக்கு இதுக்கப்புறம் இந்த கெட்டது நடக்காது, ஃபர்ஸ்ட் என் தாத்தா அந்த செயினை எங்கே ஒழிச்சு வச்சிருக்காருன்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கான் அவனோட மெம்பர்ஸ் எல்லாருமே கூட்டிகிட்டு. ஸோ இந்த ஃபிளாஷ்பேக்லாம் காட்டி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. இவ அப்போ அவளோட வீட்டில் இருக்கா. அந்த நேரத்தில் தான் அவளுக்கு ஒரு விஷயமே ரியலைஸ் ஆகுது, ஐயோ நான் இன்னைக்கு அவங்களோட வீட்டில் க்ளீன் பண்ணுறதுக்காக போனேன், ஆனால் என்னோட ஃபோன் அங்கேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேனே, இப்போ என்ன பண்ணுறது, நான் எப்படி அங்கே மறுபடியும் போய் கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தயக்கத்தில் இருக்கா. இந்த சேம் டைமில் நம்ம சாதனை அந்த ஃபோனை எடுத்து வச்சிருப்பான். அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே கேவலமாக சில டிக்டாக் வீடியோஸ்லாம் பண்ணி வச்சிருப்பான், அதை வந்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவங்களோட வீட்டிலேருந்து ஒரு வேன் வெளியே போகிறத பார்க்குறான். சரி ஓகே, இவங்க வந்து இப்போ அந்த வேனில் வெளியே போயிருப்பானுங்க, இப்போ யாருமே வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டாங்க, ஸோ நான் உள்ளே போயிட்டு என்னோட மொபைலை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அவளும் யாருக்குமே தெரியாமல் அந்த வீட்டுக்குள்ளே நுழைகிறான். பட் அந்த மொபைலை எடுக்கலான்னு பார்க்கும்போது அவளுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது, சா வந்துட்டு அவங்களோட வேனில் போக கிடையாது, அவன் வந்து குளிச்சுட்டு இருந்திருப்பான் போல. இப்போ அப்படியே வெளியே வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பார்த்துட்டு, ஆமா என்ன நீ இப்போ திருட்டு வேலையெல்லாம் வேற பண்ண ஆரம்பிச்சிட்ட போல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவளுக்குன்னா ஒரு மாதிரி வெக்கம் வந்துட்டு உடனே
அங்கிருந்து ஓடி போயிடுறா. இப்போ அடுத்த நாள்ல இருந்து இந்த நாலு சிங்கர்ஸுமே நம்ம ஹீரோயினோட வீட்டையே தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவனுக்கு நாலு பேருக்குமே அவளை பிடிச்சிருக்கு போல. ஸோ இந்த மெம்பர்ஸ்ல ஜோலோ அப்படின்ற ஒருத்தருக்கான், அவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட பிரதர் இருக்கான்ல, அவங்ககிட்ட போயிட்டு டே உங்க சிஸ்டர் எங்க எல்லாருமே பார்த்து என்னடா நினைக்கிறா, அவளுக்கு எங்களை பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பான். என்னோட சிஸ்டருக்கு உங்களை பிடிக்கல, அவன் உங்க எல்லாருமே பார்த்து பயப்படுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாள் வேற யாரையோ ஒருத்தங்களை பார்த்துட்டு அந்த நாலு பசங்களே எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. அதை தான் இப்போ இந்த தம்பிக்காரனும் சொல்லிட்டு இருக்கான், அவளுக்கு உங்க யாருமே பிடிக்கலையா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மறுபடியும் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு அந்த இடத்துல அந்த சாண்ட்ரோ ஒருத்தங்கிட்ட தானே இவ அதிகமாக பிரச்சனை பண்ணியிருப்பா, அதனால அவங்ககிட்ட போயிட்டு என்ன மன்னிச்சிருங்க நான் எல்லாமே தெரியாம தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பா. அதை அவனும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள்ல இருந்து இவ வழக்கம் போல அந்த இடத்துல கிளீன் பண்ற ஒரு பொண்ணு மாதிரி போறா. ஸோ இதுக்கு நடுவில் நம்ம சா பார்த்தீங்கன்னா அவன் தாத்தா கிட்ட இருக்கக்கூடிய அந்த செயினை வந்து எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு அதை தேடிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு கிடைக்கவே இல்லை. எதுக்காக அதை தேடுறானா, அதே மாதிரியான செயின் இவங்கிட்ட இருந்துச்சு இல்ல, அது என்னைக்கு உடஞ்சிச்சோ அப்பையில இருந்து தான் இவனோட டீமுக்கு வந்து கெட்டதாவே நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதை எப்படியாவது நல்ல விதமா மாத்தணும்னா இவன் தாத்தா வச்சிருக்க அந்த செயினை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மெத்தா நம்பிட்டு இருக்கான். அதனால தான் அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோயினோட பிரதர் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிட்டான். அதாவது நம்ம வீட்டு பக்கத்தில் தங்கியிருக்க அந்த நாலு பசங்களும் ஒரு பயங்கரமான சிங்கர்ஸ் அப்படின்ட்டு. இதனால ஒரு மாதிரி ஆச்சரியத்தில் இருக்கான், என்ன பண்றதுனே தெரியாம. இப்போ அடுத்ததான் நம்ம ஹீரோயின் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான், அவனை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷையா ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் ரஃபா நடந்துக்கிற மாதிரி தெரியுது. உடனே அவளை காப்பாத்துறதுக்காக அந்த சிங்கர்ஸ் நாலு பேருமே ஒரு மாதிரி மாஸ்க போட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கானுங்க. இவனுங்க நாலு பேருமே சேர்ந்து மிரட்டுறதை பார்த்துட்டு அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் அங்கிருந்து ஓடி போயிடுறான். ஸோ அதுக்கப்புறம் இந்த நாலு பேருக்குமே நம்ம ஹீரோயின் மேல ஒரு அஃபெக்ஷன் வந்துருச்சு, எப்படியாவது அவளை லவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கானுங்க. அப்போ அதுல டியோ அப்படின்ற ஒருத்தன் சில ரொமான்டிக்கான ஸ்டோரிஸை நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து படிச்சுட்டு இருப்பான். ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் அந்த ஸ்டோரி படிக்கும்போது அதுல இவதான் அந்த ஹீரோயின் கேரக்டர் அப்படின்ற மாதிரி நினைச்சிக்கிறா. ஸோ வெக்கம் வந்துட்டு அப்படியே அங்கிருந்து ஓடி போயிடுறா. அது மட்டும் இல்லாம இப்போ இவனுங்க நாலு பேருமே அவ மேல ஒரு ஃபீலிங்ஸ்ல தான் இருக்காங்க. ஸோ அவளை அடிக்கடி இந்த இடத்துக்கு வந்து கிளீன் பண்ண சொல்லி அவளை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே அவளை அதிகமாக வேலை வாங்கிக்கிட்டே இருக்கானுங்க. அவளும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே பண்ணிட்டே இருக்கா. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நாலு பேர் கூட சேர்ந்து அஞ்சாவது மெம்பராக ஒருத்த வரான். ஆக்சுவலாக இவனும் இவங்க டீம் தான் போல, அவனோட பேர் காய். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இவங்க அஞ்சு பேருமே இவங்களோட டீமில் இருக்க மொத்த ஆட்களையும் பார்க்கறதுக்காக அப்படியே சிட்டிக்கு போவாங்க. அந்த இடத்துல மேக்கப்லாம் போட்டு ஃபோட்டோஷூட்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. ஒரு அழகான பொண்ணு எங்கள் வீட்டில் வேலை பார்க்குறா அப்படின்ட்டு இதை கேட்டுட்டு மற்ற மெம்பர்ஸ் எல்லாருமே அவளை வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. அவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறான். அப்போ அந்த ஃபிஃப்த்தாக ஒரு மெம்பர் வந்தால இவங்களோட கேங்கில், அதான் அவனோட பேர் கூட காயின்னு சொல்லியிருப்பேன். அவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கூட கொஞ்சம் க்ளோஸாக பழக ஆரம்பிக்கிறான். இது வந்து அந்த சேனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப ஜெலஸாக கோவத்தோட ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே நினப்பில் இவன் நைட்டு வீட்டில் போய் தூங்கிட்டு இருக்கும்போது அவனோட தாத்தா வேற கனவுல வந்து சொல்லிட்டு இருக்காரு, ஏண்டா பேரனே நீ எதுக்காக இங்கே வந்த, என்னோட செயினை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தானே, அப்போ தானே உனக்கு நல்லதே நடக்கும். ஆனால் நீ அதை கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு ரூட் விட்டுட்டு இருக்க, ஏதோ பண்ணு, ஆனால் நீ இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமே ரெண்டு டைம் அந்த செயினை மிஸ் பண்ணிட்ட தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே உனக்கு கனவுல இருந்து அப்படியே முழிச்சிட்டு, என்னது என் தாத்தா இப்படி சொல்றாரு, நான் அந்த செயினை ரெண்டு டைம் பார்த்தும் பார்க்காத மாதிரி விட்டுட்டேன்னா என்ன அப்படின்னா, அது என் பக்கத்தில் தான் எங்கே இருந்திருக்கு, எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஆனால் இதுக்கு நடுவில் இப்போ புதுசாக அஞ்சாவதாக ஒரு மெம்பர் வந்திருப்பான் பார்த்தீங்களா, காய் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மெம்பர் கூட நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே நல்லா பழகிட்டு இருப்பா. இதை பார்க்கும்போது இவனுக்கு நடுவில் ஜெலஸாக இருக்குது, இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு அந்த செயினை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவனுக்குள்ள ஒரு குறிக்கோளும் இருக்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இவன் வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த தாத்தா வச்ச மரம்லாம் இருக்கும், அதுக்கு அடியிலலாம் பார்த்தீங்கன்னா செமையாக தோண்டிகிட்டு இருக்கான், எப்படியாவது நம்ம அந்த செயினை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அவன் எவ்வளோ தேடியும் அவனுக்கு கிடைக்கவே இல்லை. இப்படி நைட்டு முழுக்க அவன் தேடிட்டே இருந்ததுனால அவனுக்கு பணியில் அப்படியே ஒரு மாதிரி சளி பிடிச்சிக்கிச்சு. அடுத்த நாள்லேருந்து அப்படியே ஒரு மாதிரி பெட்டில் படுத்துட்டு இருப்பான். இந்த நேரத்தில் கூட நம்ம ஹீரோயின்ட்ட பார்த்தீங்கன்னா அந்த காய் வந்து ரொம்பவே ஃபில்டர் பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ இவன் இப்படி வலிஞ்சு வலிஞ்சு பேசிட்டே இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய மற்ற மெம்பர்ஸ்க்கு பிடிக்கவே இல்லை. டே நீ இங்கெல்லாம் இருக்க வேணாம், உடனே இங்கிருந்து போயிடு, பத்து நாள் தானே இங்கே இருக்குன்னு சொன்னேன், உடனே கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனும் போகிறேன் போகிறன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேயே இருக்கான். இப்போ அடுத்ததாக உடம்பு சரியில்லாமல் நம்ம சா படுத்துட்டு இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா அவன் தாத்தா கூட சேர்ந்து இப்படியே கனவுலேயே பேசிகிட்டு இருக்கான். தாத்தா நானும் எவ்வளவோ தேடி கண்டுபிடிச்சு பார்த்துட்டு தாத்தா, ஆனால் எனக்கு அந்த செயின் கிடைக்கவே இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரு க்ளூ மட்டும் கொடுங்களேன் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஓ உனக்கு க்ளூ வேணுமா, சரி ரெட் கலர் அப்படின்ற மாதிரி மட்டும் தான் சொல்கிறாரு, அதை தவிர வேறு எதுவுமே சொல்லலை. இப்போ இதுலேருந்து அவன் அப்படியே கண்முழிச்சு பார்க்கும்போது இவனுக்கு வந்து அப்படியே சுடுதண்ணிலாம் வச்சு ஒத்தனம் கொடுத்துட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின். அவளோட சிக்ஸ்லாம் ஒரு மாதிரி ரெட் கலரில் இருக்குது, ஏன்னா அவள் பக்கத்தில் இருந்து நம்ம சாவை அப்படி பார்த்து பார்த்து கவனிச்சிக்கிறதுனால அவளுக்கே ஒரு மாதிரி வெக்கம் வருது போல. ஸோ இந்த நிலமையிலேயே நம்ம சாவும் இவளை வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட பிரதர் இருக்கான்ல, அவனை வந்து பார்த்து பேசுறதுக்காக அந்த சிங்கர் குரூப்ல ஜோலோ அப்படின்ற ஒருத்தர் இருக்கான்ல, அவன் வந்து பேசிட்டு இருப்பான். ஸோ ஆக்சுவலாக இவன் ஒருத்த மட்டும் தான் நம்ம ஹீரோயின் பிரதர் கூட பேசிட்டே இருப்பான். இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா ஒரு ஸ்கூல் பொண்ணுங்களாம் போயிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்ஓ குரூப்பை பத்திலாம் தெரியும் போல. ஸோ அப்படியே அந்த இடத்துல இந்த ஜோலோ இருக்கிறத பார்த்துட்டு, ஏ அது ஜோலோ தானே எக்ஸ்ஓ குரூப்ல சிங்கரா இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா அவனை பார்த்து அப்படியே அடிச்சு பிடிச்சி ஓடி வராங்க அவங்க கிட்ட. அப்போ நம்ம ஹீரோயினோட பிரதரும் அந்த ஜோலோவும் பாத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு பயந்துட்டு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல நீ என்னை காப்பாத்தணும்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜோலோ ஹீரோயினோட பிரதர்
அவர்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறான். அது என்னன்னா, நீ என்ன மாதிரியே கேப் போட்டு ஓடி போடா, அந்த பொண்ணுங்க எல்லாருமே நீ தான் நான் நினச்சி உன ஃபாலோ பண்ணி வருவாங்க, இந்த நேரத்தை பயன்படுத்தி நான் தப்பிச்சு போயிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவனும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கேப்பெல்லாம் போட்டுட்டு மூஞ்செல்லாம் பின்னாடி திரும்பி காட்டாம அப்படியே ஓடிட்டு இருப்பான். ஸோ இதை பார்த்துட்டு அந்த பொண்ணுங்களும் அவன் தான் ஜோலோ அப்படின்னு நினச்சி அவனை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அடுத்த சீனில் நம்ம சா இருக்கான்ல, அவனுக்கு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் தெரியுது. அது என்னன்னா, சின்ன வயசில் அவன் தாத்தாவோட நம்ம சா வந்து இந்த தில் தானே இருந்திருப்பான். அப்போ பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினும் இவன் வந்து பார்த்துருப்பான். ரெண்டு பேருமே குழந்தையாக இருக்கும்போது அப்படியே ஒரு பார்க்குக்கெல்லாம் போயிட்டு அடிக்கடி பேசிட்டுலாம் இருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தாலும் சா தான் போயிட்டு அவளுக்கு ஆறுதலாக பேசி கொஞ்சமாவது அவ கூட ஃப்ரெண்டாக இருப்பான். ஸோ இப்போ அந்த விஷயம் எல்லாமே நம்ம சாவுக்கு ஞாபகம் வருது. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் இல்லை. அதனால அந்த விஷயத்தெல்லாம் அவகிட்ட தெரியாத மாதிரி அவன் காட்டிக்கிட்டு இருக்கான் இவங்க வந்து சின்ன வயசில் ஃப்ரெண்டாக இருந்த விஷயத்தை. அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம சா வந்துட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். அது என்னன்னா, இவனோட வீட்டில் வந்துட்டு ஒரு ரகசியமான அறை இருக்குது. இந்த புக்ஸ்லாம் அடிக்க வைப்பாங்கல்ல அந்த கபோர்டுக்கு பின்னாடி, ஸோ அந்த ரகசிய அறைக்குள்ள அவன் போயிட்டு அந்த செயினை தேடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் அந்த புக்மா வந்து என்ன இந்த ரூம் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வேற உள்ள போயிடுறா. ஆனா இவ உள்ள போன நேரமா பார்த்து அந்த டோர் வேற க்ளோஸ் ஆயிருது. ஸோ இவங்க ரெண்டு பேருமே இங்கேயே மாட்டிக்கிறாங்க. எப்படி வெளியே போறதுன்னே தெரியாம இவங்க ரெண்டு பேரும் உள்ள இருந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா வெளியில பாத்தீங்கன்னா எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அதனால யாருமே வந்து இந்த திறக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே இங்கே தூங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அங்க ஒரே ஒரு பெட்ஷீட் தான் இருக்கும், அதே அப்படியே ரெண்டு பேருமே போத்திட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்ப கட் பண்ண அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் காணும், அதே சமயம் இந்த பேண்ட்ல இருந்து நம்ம சாவியும் காணும்ல. அதனால எல்லாருமே ஒரு மாதிரி தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடிட்டாங்க அப்படின்ட்டு இருந்தாலும் விடாம அவங்களை பாத்தீங்கன்னா தேடிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் அந்த பேண்ட் மெம்பர்ஸும் நம்ம சாவை தேடுறாங்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட பிரதரும் பாத்தீங்கன்னா தெரு தெருவா போயிட்டு அவனோட சிஸ்டரை தேடிட்டு இருக்கான். ஆனா எங்கேயுமே அவ கிடைக்கவே இல்லை. எங்கதான் அவங்க ரெண்டு பேரும் போய் தொலைஞ்சாங்களோ அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்க அந்த நேரத்துல உள்ள பாத்தீங்கன்னா அந்த ரகசியமான ரூம்ல இவங்க ரெண்டு பேரும் இப்போ வரைக்கும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க எந்திரிச்சு வெளியே போறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடிட்டு இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு பல்ப் திடீர்னு ஃபியூஸ் போயிடுது. உடனே அதனால நம்ம ஹீரோயினும் பயந்துட்டு அப்படியே பின்னாடி இருக்கக்கூடிய நம்ம சா மேல சாய்வாளா. அந்த நேரத்துல தான் நம்ம சா ஒரு விஷயத்தை நோட் பண்றான். அது என்னன்னா, இவனோட தாத்தா மறைச்சு வச்சிருக்கிறதா நினைச்சிட்டு இருக்க அந்த செயினை நம்ம ஹீரோயின் தான் போட்டுட்டு இருக்கா. ஓ, அப்படின்னா தாத்தா கொடுத்த அந்த ரெட்ன்ற க்ளோ இவளோட கண்ணத்தை தான் சொல்லியிருப்பாரா? ஏன்னா இவகிட்ட தான் அந்த செயின் இருக்கு அப்படின்ட்டு நம்ம சாவும் ஒரு மாதிரி அவளை பார்த்துட்டு இருக்க. இந்த நேரத்துல இவங்களோட இந்த வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோயினோட பிரதர் வரா. அப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த துணி எல்லாம் மாட்டுவாங்கல்ல அது இருக்கிறத பார்த்துட்டு அதுல வந்து ஏதோ குங்ஃபு வித்தை எல்லாம் காட்டிட்டு இருப்பான். அப்படி பண்ணும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த சீக்ரெட்டான ரூமோட டோர் ஓபன் ஆயிருது. ஸோ இதை நவுத்துறது மூலமா தான் அது ஓபன் ஆகும் போல. அந்த மாதிரி தான் அவங்க ரெண்டு பேரும் உள்ள போய் மாட்டிக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் எப்படியோ இப்ப விவரம் தெரியாம நம்ம ஹீரோயினோட பிரதரும் வந்து அதை ஓபன் பண்ணிட்டான். ஸோ அடுத்த நாள்ல இருந்து இவங்க ரெண்டு பேருமே ஒரே ரூம்ல இருந்திருக்காங்க. அதனால இவங்க கண்டிப்பா லவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பட் இது அந்த கேங்ல இருக்கக்கூடிய டியோ அப்படின்ற ஒருத்தனுக்கு பிடிக்கவே இல்லை. அவன் வந்து ஒரு மாதிரி பொறாமையில பொங்கிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு நம்ம ஹீரோயினும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த நேரம் பார்த்து நம்ம சாவும் ஹீரோயின் கிட்ட இருக்கக்கூடிய அந்த செயினை வாங்கிக்கிறான். அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல ஒருத்தர் இருந்தார்ல, அந்த தாத்தாவோட பேரன் நான் தான். நம்ம ரெண்டு பேருமே சின்ன வயசுல ஒன்னா படிச்சிருக்கோம், அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினுக்கும் அப்பதான் எல்லாமே தெரியுது. உடனே இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம சா பாத்தீங்கன்னா அவனோட மனசுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையுமே சொல்லிடுறான். நம்ம ரெண்டு பேரும் டேட்டிங் எல்லாம் போலாமா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவ்வளவு ஓகேன்றா. இந்த நேரத்துல அந்த டியோன்றவன் ரொம்ப கோவத்துல இருப்பான். அப்போன்னு பார்த்து அவனுக்கு யாரோ ஒருத்தங்க கால் பண்ணி இந்த மாதிரி உங்க மெம்பர் ஒருத்தர் இருக்கான்ல அவன் வந்து காணாம போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து இவங்க நாலு பேர்ல ஒருத்தன் கிடையாது, இவங்களோட பேண்ட்ல பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தன் தான் காணாம போயிருக்கான் போல. ஆக்சுவலா இப்ப காணாம போன அந்த பேண்ட் மெம்பர் பாத்தீங்கன்னா லாஸ்ட் அவனோட காலை வந்து உடச்சிருந்திருப்பான். ஸோ அதனால என்னால டான்ஸ் ஆட முடியாது, ஸோ இதுக்கப்புறம் என்னால ஒரு சிங்கராகவும் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிதான் அவன் வந்து இப்ப யாருக்கும் தெரியாம இங்கே ஓடி போயிட்டான் போல. பட் இருந்தாலும் இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா அவங்க பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துக்கு வந்துட்டு மறுபடியும் அவனால டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்னு சொல்லி பாக்கிறதுக்காக அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அந்த நேரம் பார்த்து மத்த கேங் மெம்பர்ஸ் எல்லாருமே அவன் சேர்ந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. டேய், கால் தானே உடஞ்சிச்சு, அதெல்லாம் பாத்துக்கலாம், என்னன்னாலும் சரி நீ வந்து இந்த பேண்டை விட்டு போக கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாருமே அவனை செம்மையா மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசுறாங்க. இது அவனுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் ஒரு பார்க்ல இருப்பா. அப்ப விடாம நம்ம சாவுக்கு தான் மெசேஜ் பண்ணிட்டே இருப்பா. கால் பண்ணவும் செய்வா, ஆனா அவன் அது எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான். ஏன்னா அவன் வந்து இப்போ கார்ல ரிட்டர்ன் வந்துட்டு இருப்பான், நல்லா தூங்கிட்டு இருப்பான். ஸோ அதனால தான் அவன் இந்த இது ரெஸ்பான்ஸும் பண்ணல. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோயின் செம்மையா கோவப்படுறான். அந்த நேரம் பார்த்து அந்த வழியா கார் போகுமா, அப்போ நம்ம ஹீரோயின் அந்த பார்க்ல தான் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சாவும் பாத்தீங்கன்னா காரை விட்டு இறங்கி போயிட்டு அப்படியே அவளோட கணத்தெல்லாம் பிடிச்சு என்ன மன்னிச்சிரு, நீ பண்ண எதுவுமே நான் பார்க்கல, தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அவளை சமாதானப்படுத்தி பேசுறான். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களோட பிராக்டிஸ் செஷன் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அடுத்து ஒரு ஆறு மாசத்துக்கு இவங்க மறுபடியும் இந்த கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு போக போறாங்க. அதனால இந்த இடத்தையும் காலி பண்ண போறாங்க. ஸோ இது எதையுமே சொல்லாம அப்படியே அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அவங்க வேன்ல ஏறி போயிருவாங்க அந்த வீட்டை காலி பண்ணிட்டு. இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா அந்த ஜோலோன்ற ஒருத்தன் நம்ம ஹீரோயினோட பிரதர் கூட ஃப்ரெண்டா இருந்திருப்பான்ல, அவன் பாத்தீங்கன்னா அவனை பிரிய முடியாம பாய்டா மச்சான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவான். நம்ம ஹீரோயினுக்கு இப்போ வரைக்கும் அவங்க காலி பண்ணி போனது தெரியவே தெரியாது. அதனால எப்பயும் போல அந்த வீட்டை வந்து கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரான். பார்த்தா அந்த இடத்துல அவனுக்கு யாருமே ஆள காணும், அப்படியே ஒரு மாதிரி அப்செட் ஆயிருவான். பட் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு கிட்டார் வாசிக்கிற கிட் இருக்கும். உடனே அவ அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல பாத்தீங்கன்னா சில ஹெட்போன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நம்ம சாதா இவளுக்காக வச்சுட்டு போயிருக்கான். அப்புறம் இப்படியே ஒரு ஆறு மாசம் போது நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா சா மேல ரொம்பவே கோவத்துல இருக்கா. ஏன் இப்போ வரைக்கும் எனக்கு மெசேஜே பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவனுக்கு மறுபடியும்
இந்த இடத்துக்கு வர மாதிரி ஒரு விஷயம் தெரிய வருது. அதனால அவளோட அம்மா பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்நாக்ஸ்லாம் அந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருப்பான். எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி அவளே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பா அவங்க வர வரைக்கும் நம்ம இதை சாப்பிடலாம் அப்படின்ட்டு. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாதிரியே அவளுக்கு விற்க ஆரம்பிக்குது. உடனே தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தேடும்போது அவளுக்கு யாரோ ஒருத்தங்க தண்ணி கொடுக்குறாங்க. பார்த்தா அந்த கேங் ஆளுங்க தான் வந்துட்டாங்க. ஸோ இதில் நம்ம சாவும் இருப்பான். அப்படியே இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் எப்பயும் போல நல்லபடியாக லவ் பண்ணலாம். ஸோ இதோட இந்த படம் முடியுது. எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் அவங்கள அடுத்த ஒரு நல்ல படத்தில் பார்க்குறேன். பாய்.